ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி இந்த இமேஜ் நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணணும், நீங்கள் வந்து எந்த ஒர்க்குமே வந்து பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோவில் நீங்கள் வந்து அட் பண்ண போதும், அதுவே வந்து எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எப்படி எடிட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்பை, இந்த ஆப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ லேப்பு. ஸோ நான் அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த ஃபோட்டோ எப்படி வந்து எடிட் பண்ணுறோம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து பெஸ்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்டிங் ரீசன்ட் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா அவங்களே வந்து ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோ மட்டும்தான் வந்து வைக்கிறது, வேறு எந்த ஒர்க்குமே வந்து இதில் வந்து இல்லை. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து பார்க்கலாம், இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து சூஸ் பண்ண, இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து சூஸ் பண்ண அடுத்தே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலராக ஒரு ஏரோ மார்க் மாறும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் டோன் வருதுல்ல, அது கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதில் வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து எஃபெக்ட்ஸ் வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அனிமேட் ஏதாவது நீங்கள் வந்து கிஃப்ட் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கிஃப்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி அழகழகாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கொடுத்துருக்காங்க இதில், நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோட்டோவுக்கு எது வந்து நல்லா வந்து மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அந்த அந்த டெம்ப்ளேட் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து அட் ஆகிடும். ஸோ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப் வந்து நல்ல சூப்பரான ஆப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறேன்னா அந்த டிக் ஐக்கம் இருக்க வந்து கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும், நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கலை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது ஒரு அட்டு வரும், அட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆல்ரெடி வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு, மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.